ஹோல்ஸ்ட்ராய் ஸ்கோர் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விஜய் அதிரடியான முடிவு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தளபதி விஜயின் மீது சொல்லப்பட்ட வழக்கில் வரி ஏய்ப்பு இல்லை எனவும் வரிவிலக்கு தான் கேட்டதாகவும் ஒரு தெளிவான கருத்து உள்ளது. இது புரியாமல் விஜய் வரி கட்டவில்லை என ஒரு பக்கம் ட்ரெண்ட் செய்து அவரது பெயரை காலி செய்ய ஒரு கூட்டமே வேலை செய்தது. ஆனால் விஜய் இது பற்றியெல்லாம் அலட்டி கொள்ள மாட்டார். அதை விட பெரிய பஞ்சாயத்தை எல்லாம் அவர் சந்தித்துள்ளார். இதற்காக தற்போது ஒரு அதிரடியான முடிவையும் எடுத்திருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்துவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பில் தன் மீதான தனி நீதிபதியின் கருத்துக்களை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தளபதி விஜய் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. கடந்த 2012 ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் காருக்கு இறக்குமதி வரியாக 1,88,11,45 ரூபாயை செலுத்திருந்தார் தளபதி விஜய். ஆனால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கு தற்போது நுழைவு வரியை தமிழ்நாட்டு வணிக வரித்துறையில் செலுத்தி ஆட்சேபனை இல்லா சான்று வாங்கி வர நடிகர் விஜய்க்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் கேரளா மற்றும் தமிழ்நாடு உயர்நீதிமன்றங்கள் நுழைவு வரி செலுத்த வேண்டியதில்லை என உத்தரவிட்டுள்ளதாக கூறி அதை செலுத்த விஜய் மறுத்தார். அதே சமயம் நுழைவு வரி செலுத்த வேண்டியதில்லை என்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளதால் வரியை செலுத்த வேண்டும் என வணிக வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. வணிக வரித்துறையின் இந்த உத்தரவை எதிர்த்து கடந்த 2012 சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் நடிகர் விஜய். அந்த வழக்கில் 20% நுழைவு வரி செலுத்திவிட்டு வாகனத்தை பதிவு செய்ய இடைக்கால உத்தரவு 2012 ஜூலை 17 பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி 2012 ஜூலை 23 20% வரியை செலுத்திய விஜய் வாகனத்தை பதிவு செய்து பயன்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு இந்த மாதம் நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நுழைவு வரி வசூலிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடிகர் விஜய் 2 வாரங்களில் வரி செலுத்த வேண்டும். வழக்கு தொடர்ந்ததற்காக 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து அதை முதல்வரின் நிவாரண நிதிக்கு 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவரது உத்தரவில் சமூக நீதிக்காக பாடுபடுவதாக சினிமாவில் பிரதிபலிக்கும் நடிகர்கள் வரிவிலக்கு கோருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடிகர்கள் ரீல் ஹீரோக்களாக இல்லாமல் ரியல் ஹீரோக்களாக இருக்க வேண்டும். வரி என்பது நன்கொடை அல்ல, அது கட்டாய பங்களிப்பு போன்ற கருத்துக்களை கூறி நடிகர் விஜயை சாடியிருந்தார். நீதிபதியின் கருத்து மற்றும் நடிகர் விஜயின் நிலைப்பாடு குறித்து பேச்சு பொருளாக இருந்தது. இந்த நிலையில் வாகன நுழைவு வரி பாக்கியை செலுத்த தயாராக இருப்பதாகவும் அதே சமயம் தன்னை பற்றி தீர்ப்பில் பதிவு செய்த விமர்சனங்களை நீக்க கோரியும் அபராதத்தை ரத்து செய்ய கோரியும் நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. மாஸ்டரை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜின் அடுத்த பிரம்மாண்ட படம் ஆரம்பம். கமலின் 232வது படமான விக்ரம் படத்தை கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தின் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கியது. அப்பொழுது வெளியான டைட்டில் டீசர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது. இந்த நிலையில் கடந்த வாரம் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. இதன் மூலம் படத்தில் விஜய் சேதுபதி, பகத் பாசில் ஆகியோர் கமலுடன் நடிப்பது உறுதியாகிருக்கு. படத்தில் ஆண்டனி வர்கீஸ், நரேன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த நிலையில் விக்ரம் படத்தில் கமலின் கதாபாத்திரம் என்ன என்பது குறித்த தகவல் தீயாக பரவிக்கிட்டு, அதாவது நடிகர் கமல்ஹாசன் விக்ரம் படத்தில் பார்வையற்றவராக நடிப்பதாக கூறப்படுது. பாதி படம் வரை பார்வையுடனும் பாதி படத்திற்கு மேல் பார்வையற்றவராகவும் நடிக்கிறாராம். ஏற்கனவே நடிகர் கமல்ஹாசன் ராஜபார்வை படத்தில் பார்வையற்றவராக நடித்திருக்காரு. இந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போன்று நடிக்கிறார். மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் இன்று முதல் தொடங்கியிருக்கு. மாஸ்டரை தொடர்ந்து பீஸ்ட் நடிகையையும் ஜோடியாக்கிய தனுஷ் தென்னிந்தியாவில் பல்வேறு மொழிகளில் நடித்திருப்பவர் பிரபல நடிகை பூஜா ஹெக்டே. தமிழில் முகமூடி படத்திற்கு பிறகு நீண்ட இடைவெளி விட்ட பூஜா ஹெக்டே இப்போது தளபதியின் பீஸ்ட் படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வப்பொழுது சமூக வலைதளங்களில் கவர்ச்சி படங்கள் மற்றும் அப்டேட்களை அள்ளித்தளித்து வருகிறார் பூஜா. அடுத்து மகேஷ் பாபுவுடன் ஒரு படம், பவன் கல்யாணுடன் ஒரு படம் என வரிசையாக கால் ஷீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் தனுஷின் நடிப்பில் பெயரிடப்படாத படத்திற்கு ஒப்பந்தமாக இருக்காங்க. தளபதியுடனான படப்பிடிப்பு முடிவுக்கு வரும் நிலையில் இந்த படத்தின் அப்டேட்கள் வரும் என எதிர்பார்க்கலாம் என அப் டு டேட் பதிவேற்றி வருகிறார். ஏற்கனவே மாளவிகா மோகனனை தனுஷ் சுற்றி வளைத்தது போல் தற்போது தென்னிந்தியாவில் பிரபலமாக இருக்கும் பூஜா ஹெக்டேவையும் தன் வசப்படுத்தியிருக்காரு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.